படம் செம்மையாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. படம் பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு, பிரில்லியன்ட் ரைட்டிங்னு சொல்லுவேன். ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக எழுதியிருந்தாங்க. அருள்நிதி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அப்புறம் அச்சுத் குமார் அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, மதுபலாவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜிப்ரான் பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு, ராட்சசன் மாதிரி ஒரு பிஜிஎம். படம் செம்ம எங்கேஜிங்காக இருந்துச்சு. எந்த மாதிரி ஜானர்னே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஒரு த்ரில்லரா ஹாரரா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. லாஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வெறும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இருக்கும், பயங்கர சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ்லாம் வச்சு படம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே நல்லாயிருக்கு. தாராளமாக உட்காருக்கிறார், ஆனால் அவர் டெபியூ டேரக்ட் மாதிரி இதில் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. ரைட்டிங் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் எல்லாமே அது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு எழுதியிருக்கிறதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம், அவர் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ரொம்ப அவர் இதே மாதிரியான ஸ்டோரி செக்ஷன் பண்ணியிருந்தாருன்னா செம்மையாக வருவார். மாசு மசாலா இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஸ்டோரி ஸ்கிரிப்ட் நம்ம எதிரே பார்க்க மாட்டோம், எந்த மாதிரி போகும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. கரெக்டாக அடிக்குது, நம்ம எங்கேயுமே கெஸ் பண்ண முடியல, ஒன்று ஒரு சீன் கூட கெஸ் பண்ணவே முடியல. லாஸ்ட்லலாம் வந்து நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருந்துச்சு, எதிர்பார்க்காத அளவுக்கு. ஆ, தாராளமாக ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, லாஜிக்கலாக இருக்குது. ஆக்டிங் அவர் படத்துக்கு படம் பிற பண்ணி நல்லா பண்ணிட்டு வராரு, இதில் இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அது அவர் ராட்சசன்லேயே ப்ரூவ் பண்ணிட்டார். அந்த மாதிரியான ஒரு த்ரில்லருக்கான ஒரு பிஜிஎம் சூப்பராக போட்டிருக்காரு. ஸ்டோரியை அன்பிரடிக்டபுள்னு சொல்லுவேன், என்ன ஜானர்னே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீ இந்த ஜானராக இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அடுத்த சீன்லேயே வேறு மாதிரி மாறிவிடும். அந்த அன்பிரடிக்டபிலிட்டி தான் வந்து படத்தோட பெரிய ப்ளஸ். மெசேஜ் வந்து ரேப் விக்டிம் பற்றின படம் தான், அந்த மெசேஜ் இருக்குது, பட் வந்து ரைட்டிங் தான் செம்மையாக இருக்குது. மூவி சூப்பராக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப பரபரப்பாக நல்லா இருக்குது. மூவி பார்க்க ரொம்ப த்ரில்லிங்காக போகுது, ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது, அவருக்கு இந்த மாதிரி த்ரில்லர்ஸ் பிளாட்ஸ் எல்லாம் ரொம்ப சூட் ஆகுது. கண்டிப்பாக அவர் இந்த மாதிரி இன்னும் நிறைய எடுத்து பண்ணணும். ம், நல்லா இருக்குது. ஃபுல் மூவிலும் அங்கங்கே பிஜிஎம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப எக்ஸாஜரேட்டும் பண்ணாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஆ, ட்விஸ்டடாக இருக்குது, போர் அடிக்காமல் இருக்குது. ஃபுல் படமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இல்லை இல்லை, பார்க்க பார்க்க தான் ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் ரிவீல் ஆகுது, எதுவுமே முன்னாடியே கெஸ் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. 10/10 சூப்பராக இருக்குது, பயங்கரமான ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி. ஸோ கண்டிப்பாக எல்லோரும், எங்களை மாதிரி க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பிடிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆ, நல்லா இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களோட ரோல் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, நம்ம இது வரைக்கும் அவங்கள அந்த ரோலில் பார்த்துருக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு அவங்களுக்கு. ஆக்சுவலி அவர் இந்த மாதிரி க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காரு இல்லையா, ஸோ அவருக்கு வந்து இது அவர் அவருக்கு எதுவும் அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு போலீஸ் ஃபீலே வரும். ஸோ நல்லா இருக்காரு இதில் பார்க்க. டெபியூ டைரக்டர்னா உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு. டெபியூ டைரக்டர்ன்றனால வந்து இந்த அளவுக்கு மேக் பண்ணியிருக்காருன்றது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். மற்றபடி விஷுவல்ஸ்லாம் ரொம்ப குவாலிட்டியாகவே பண்ணியிருந்தாங்க. ஜிப்ரானுடைய மியூசிக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ரோ. கதையை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தான் கொடுத்துச்சு. ஒரு 10வது மாடியில் நின்று மழை பெஞ்சிட்ருக்கிறப்போ அப்படி மெதுவாக அப்படி இடிச்சு அதையும் சேர்த்து ரசிப்போம்ல, அந்த மாதிரியான அவருடைய இசை வந்து அந்த மலைக்கு ஏற்ப கதைக்கு ஏற்ப வந்து ஒரு இசை வந்து இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அருள்நிதியோட ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ, அவர் நல்லா பண்ணியிருந்தார். அந்த கதைக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து நீட்டாக பண்ணியிருந்தார். இந்த படமும் அப்படி தான் ப்ரோ, அவர் எப்பயுமே டிஃப்ரெண்ட்டான படங்கள் எடுத்து பண்ணுறாரு. அவர் நினச்சா அதான் அவர் நினச்சா எப்படினாலும் நடிக்க முடியும், பண்ண முடியும். அதை தாண்டி ஒரு நல்ல கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சினிமா தான் இருக்கும் அவர் இது பார்க்க. அவர் டிமாண்டி காலனியிலேருந்து எல்லாமே வந்து நல்ல சினிமா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரும் தாகம் அவர்கிட்ட இருக்குது. இந்த படத்துலேயும் அது இதாக இருக்குது. தேஜாவு டைட்டிலுக்கும் படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படத்தில் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு. கதையை ரிவீல் பண்ண முடியாது, வேறு ஒன்றும் இல்லை. மூவி சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தது என்னென்னா, ஸ்டோரிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வும் என்ன எந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஸ்டோரியில் வந்து கொஞ்சம் ஸ்டோரியில் வச்சுருக்காங்க. இப்போ அருள்நிதி சார் வந்து லாஸ்ட் மூவி கூட கலத்தி சந்திப்பும் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாக வந்து நிறைய எடுத்து அந்த படத்தில் இருந்ததில்ல, அந்த மாதிரி இந்த இது வந்து லவ் வந்து பேஸ் பண்ணது படம். ஆக்சுவலாக தேஜாவும் சொல்கிறதோட லவ் பேஸ் பண்ண படம்.
இல்லை டைட்டலுக்கு நம்ம அதை சொல்ல முடியாதுல்ல, படம் பார்க்கணும் இல்லை, நான் அவங்க கரெக்டாக தான் வச்சுருக்காங்க, ஏன் பார்வையில் கரெக்டாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதை வந்து தான் இந்த படமும் சூப்பராக தான் சூஸ் பண்ணியிருக்காரு. அவர் டெபியூ டைரக்ட் மட்டும் தெரியல, சூப்பர் நடத்து சூப்பராக பண்ணியிருக்கேன். ஆ, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரே நிமிஷம், நீங்கள் அப்படி போயிரு, நம்மளுக்கும் ஃபுட்டேஜ் தேவைப்படுதுல்ல. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு படம். படம் வந்து லைக் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து சகர பத்திரிகையாளர், உங்களை மாதிரி அவரும் மீடியா பர்சன் தான். ஸோ அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டாக இந்த படம் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய மலையாள படம் பார்ப்பார் போல இருக்குது, ஏன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் மிஸ்ட்ரி அந்த மாதிரி வந்து சால்வ் பண்ணுற மாதிரி படம்லாம் நிறையா வரும். அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்குது, பார்த்தவங்க எல்லாருமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முயற்சிகள் நிறையா வரணும். டிஃப்ரெண்ட்டான படம்லாம் நல்ல படம் இல்லைங்க. இப்போ நாளைக்கு ஏதாவது நல்ல படமும் டிஃப்ரெண்ட்டாக படமும் சேர்த்து யாராவது எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்களா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான படத்துலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது நல்ல படம் பார்த்து நல்ல படம் எடுத்துக்கு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். அதனால டிஃப்ரெண்ட்டான படமும் வரணும். ஓகே, படம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரிங்க, அவர் எப்போவுமே நல்லா தாங்க பண்ணுறாரு. ஆமாம், ஸ்டோரி செலெக்ஷன்லாம் சூப்பராக பண்ணுறாரு. அதே மாதிரி சூப்பரான ஸ்டோரி செலெக்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி டி பிளாக் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, எங்களோட சக யூடியூபரான ஒருத்தர் வந்து படம் எடுத்தார், லைட்டாக கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறையா இருக்குது, இதுக்கு மேலே கதை மட்டும்தான் சொல்ல, நான் அப்படியே எஸ்கேப் ஆகிக்கிறேன். என்னங்க, ஹீரோயின் வந்தாலும் ஃபீலிங் தான், வரலனாலும் ஃபீலிங் தான். சரி தலை, வரேன் தலை.